நம்ம கனெக்டிங் நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு பிக் பாஸ்ல டபுள் எவிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நாம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா போன வாரம் சிம்பு சார் முதல்ல வந்ததுனால எலிமினேஷன் கிடையாது, அதனால இந்த வாரம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எவிஷன் இருக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா போன வாரம் வந்து எலிமினேஷன் இல்லை இல்லையா, அதை ஈடுகட்டுறதுக்காக இந்த வாரம் பண்ண போறாங்களாமா. அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து மேல வந்துட்டு ஸ்னேகன் போறாரு, அவரு தான் பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல பயங்கர லீஸ்ட்ல இருக்காரு, லாஸ்ட் பொசிஷன் அவரு தான். அண்ட் கேர்ள்ஸ்ல யாரு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிராமி போறாங்களாமா. இதுதான் இப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா அபிராமி ஒன் ஆஃப் த கீ பிளேயர் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலயுமே வந்து சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும் போது அபிராமியா தூக்க போறாங்க இந்த டபுள் எவிக்ஷன்ல. என்ன நான் சொல்றேன், இப்போ அபிராமி போறாங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பிரளயம் நடக்காதே, இப்போ அதுக்கு பதிலாக யார் தான் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, வைல்ட் கார்டில் ஒரு புது ஆள் கொண்டு வர போறாங்க அப்படின்னு. அது வந்து கிட்டத்தட்ட அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் ஒரு பர்சனை சொல்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் சீசனில் மாஸ் காட்டினாங்க பார்த்தீங்களா, மாஸ்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்லியா அவங்கள தான் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டில் உள்ளே கொண்டு வர போறாங்களாமா. ஸோ லாஸ்ட்லியா உள்ளே வந்தாங்கன்னா கேம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்லியா உள்ளே வரும்போது அபிராமியா வெளில அனுப்புறாங்க. இது எல்லாராலையுமே பயங்கர ஒரு ஷாக்கிங்காக தான் பார்க்கப்படுது. சரியா, லாஸ்ட் டூ பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகனும் தாடி பாலாஜியும் தானே இருக்காங்க, எப்படி அபிராமியை தூக்குவாங்க அப்படின்னு நீ சொல்கிற, என்ன உருட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து பிபி டீம் ஒரு மைண்ட் கேம் விளாண்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்து இவ்வளோ நாள் வந்து பாலாஜிக்கும் நிரூபக்கும் இடையிலேருந்து பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் கிளியர் ஆகிட்டாங்க, ஓகே நம்ம கேம் இதுதான் இப்படி தான் போகணும் அப்படின்னு. இனிமேல் அபிராமியால் அதை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அபிராமியும் இப்போ ஓட்டிங்கில் ரொம்ப லீஸ்ட்டில் தான் இருக்காங்க, இதிலேயே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அபிராமியோட கேம் வந்து வெளியில் கொஞ்சம் எடுபடலை அப்படின்னு. ஸோ உள்ள வைல்ட் கார்டில் லாஸ்ட்லியாக கொண்டு வந்தோம்னா ஆல்ரெடி அவங்க மாசு, அது வைல்ட் கார்டில் உள்ளே வந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அபிராமி வெளில போகிற மாதிரி இந்த தடவை வந்து பிபி டீம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட இது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் வெளில பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அபிராமிக்கு முன்னாடி வந்து தாடி பாலாஜி இருக்கார் இல்லையா, நீங்கள் நாளைக்கு சொக்கா பிடிச்சி கேட்கலாம், என்ன ஓட்டிங் வைக்கிறீங்க, ஆனால் ஓட்டிங்கில் இருக்கிற வெளில அனுப்பாமல் அபிராமி அனுப்புறீங்க அப்படின்னு. ஸோ அபிராமி சேவ் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா வெளில தூக்கினாலும் தூக்கலாம். போக போகுது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஒருவேளை யாரும் எதிர்பார்க்காம தாடி பாலாஜியே வெளில போனாலும் அது ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சிம்பு சார் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. அண்ட் இதை தாண்டி இந்த வாரம் வந்து நான் பயங்கரமாக எதிர்பார்க்கறது வந்து சிம்பு சார் கோவப்பட போகிறாரா அப்படிங்கிறது தான். ஏன்டா கோவம், எதுக்குடா கோவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் வந்து பாலா அபிராமி பாத்ரூமில் கசமுசா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஒரு வார்த்தை, அது மட்டும் இல்லாமல் பாலாவையும் அனிதாவையும் எல்லாருமே குரூப்பாக போய் அட்டாக் பண்ணாங்க இல்லையா. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபெமினிசத்தை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அனிதாவை பார்த்து. ஸோ இதெல்லாம் ஓவராலாக வந்து இவர் இந்த வாரம் என்ன பண்ண போகிறாரு, தட்டி கேட்க போகிறாரா அப்படிங்கிறதுலாம் தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறாரு, அண்ட் டபுள் எவிக்ஷனில் யார் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முடியல ஏன் கூட அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுவரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.